வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். சுமந்திரனின் எதேச்சாதிகாரத்தால் தமிழரசில் அதிகரிக்கும் வெறுப்பு நிலை. கட்சி பதவிகளை துறக்க தயாரான மாவை சேனாதிராஜாவின் இறுதி முடிவில் எதிர்பார்ப்பு. மாமனிதர் ரவிராஜின் துணைவி சசிகலா சங்கு சின்னத்தில் யாழில் போட்டி. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வேட்புமனுவில் இன்று ஒப்பம். மட்டக்களப்பில் 17 சுயேட்சை குழுக்களுடன் தமிழ் பகுதிகளில் மனுதாக்கல் மும்முரம். யாழில் முன்னணி மற்றும் டக்ளஸ் தரப்பு இன்று வேட்புமனு தாக்கல். ஸ்ரீலங்காவின் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் பதவி விலகல். அரசாங்கம் பழி வாங்குவதாக அலறியடிக்கும் கோட்டாபாயவின் செயலாளர். ஹமாஸின் அக்டோபர் 7 அதிரடியின் ஒருவருட முடிவில் பெரும் தாக்குதல். லிபனான் மீதான தாக்குதலில் தீயணைப்பு படையினர் பலர் பலி. தமிழகத்தில் இடம்பெற்ற கண்காட்சி மரணங்களால் திமுக அரசுக்கு நெருக்கடி. பொது நிதியிலிருந்து இழப்பீடு வழங்க முதல்வர் ஸ்டாலின் உத்தரவு. தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் பதவியிலிருந்து மாவை சேனாதிராஜா விலகுவது தொடர்பாக தமக்கு உத்தியோகபூர்வ அறிவிப்புகள் எதுவும் கிடைக்கவில்லை என அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் வைத்திய கலாநிதி பானா சத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார். தமிழரசு கட்சியின் அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் மாவை சேனாதிராஜா விலகுவதாக அவரது புதல்வர் ஐபிசி தமிழுக்கு இன்று கூறியிருந்தமை தொடர்பாக வினவிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தமிழரசு கட்சியின் உறுப்பினராக மாத்திரம் தொடர்வது குறித்து மாவை சேனாதிராஜா ஆலோசித்து வருவதாகவும் தமது பதவி விலகல் குறித்த அறிவிப்பை விரைவில் வெளியிடுவார் எனவும் புதல்வர் இன்று காலை ஐபிசி தமிழுக்கு கூறியிருந்தார். எனினும் மாவை சேனாதிராஜாவின் பதவி விலகல் தொடர்பான எந்தவொரு கடிதமும் தமக்கு கிடைக்கவில்லை என கட்சியின் பொதுச் செயலாளர் வைத்திய கலாநிதி சத்தியலிங்கம் குறிப்பிட்டுள்ளார். எனினும் தமிழரசு கட்சியின் அனைத்து பதவிகளிலிருந்தும் விலகுவது தொடர்பான அறிவிப்பு தொடர்பாக மாவை சேனாதிராஜாவை தொடர்பு கொண்டு வினவிய ஐபிசி தமிழ் செய்திப்பிரிவு முயற்சித்த போதிலும் அது பலனளிக்கவில்லை. நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பில் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிடவுள்ளதாக மாமனிதர் ரவிராஜின் துணைவி சசிகலா தெரிவித்துள்ளார். மாமனிதர் ரவிராஜின் பாதையில் தமிழ் தேசியத்திற்காக பயணிக்க உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட மாமனிதர் ரவிராஜின் துணைவி சசிகலாவிற்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மாமனிதர் ரவிராஜின் துணைவி சசிகலா ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சங்க சின்னத்தில் யாழ்ப்பாணத்தில் போட்டியிடவுள்ளார். இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் உள்ள தமிழீழ மக்கள் விடுதலைக் கழகத்தின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தனின் இல்லத்தில் வேட்புமனுவில் அவர் கையொப்பமிட்டுள்ளார். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் இணைந்து அவர்கள் எல்லோருடன் சேர்ந்து பயணித்து இந்த எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட போவதையிட்டு நான் மிகவும் பெருமைப்படுகின்றேன். எனது கணவர் மாமனிதர் ரவிராஜின் பாதையில் நான் தொடர்ந்து பயணித்து தமிழ் தேசியத்துக்காக அவர் விட்ட பயணத்தை தொடர வேண்டும் என்று எண்ணி இந்த கூட்டணியுடன் நான் சேர்ந்து இயங்குகின்றேன். நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வகையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தமது வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளது. தென்னிலங்கையில் ஜனாதிபதி தேர்தலினூடாக ஏற்பட்ட அரசியல் மாற்றத்திற்கு சமமான ஒரு மாற்றம் தமிழர் தாயகத்திலும் நாடாளுமன்ற தேர்தலூடாக ஏற்படுத்தப்படும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இன்றைய தினம் யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளது. அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் சின்னமான துவிச்சக்கர வண்டி சின்னத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி களமிறங்கவுள்ளதுடன் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு முன்னர் நல்லூரில் உள்ள தியாகி திலீபனின் நினைவு தூவியிலும் அஞ்சலி செலுத்திய பின்னர் வேட்புமனுவினை தாக்கல் செய்துள்ளனர். நம்முடைய அமைப்பினுடைய அரசியலுக்கு ஒரு திருப்புமனை மட்டுமல்ல, தமிழ் தேசிய அரசியலே இந்த தேர்தல் 2009 தமிழ் தேசிய நீக்கம் செய்கின்ற அரசியலை விட்டு தமிழ் தேசியத்தை
முற்றுமுழுதாக ஆதரிக்கின்ற, அங்கீகரிக்கின்ற, அதை நோக்கி உறுதியாக பயணிக்கின்ற ஒரு தேர்தலுக்குரிய ஆணையை வழங்குகின்ற ஒரு தேர்தலாக, அந்த ஆணை தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு வழங்குகின்ற ஒரு தேர்தலாக நாங்கள் பார்க்கின்றோம். தென்னிலங்கையிலே ஒரு பாரிய மாற்றம் ஒன்று அரசியலில் ஏற்பட்டிருக்கின்றது. அதுக்கு சமமாக இல்லாட்டி அதுக்கும் விட பலமான ஒரு மாற்றம் தமிழர் தாயகத்திலேயும் வந்து நிச்சயமாக நடக்கும் என்ற ஒரு கருத்தையும் நாங்கள் இந்த இடத்திலே தெரிவிக்க விரும்புகிறோம். கடந்த காலங்களிலே தமிழ் மக்களுக்கு தமிழ் தேசியம் பேசி வாக்கை பெற்று தமிழ் தேசியத்துக்கு நேர்மாறாக தமிழ் தேசியத்தை கரைக்குகின்ற ஒரு பாதையிலே சென்ற அரசியலுக்கு இந்த தேர்தல் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சொல்லுகின்ற வார்த்தைக்கு நேர்மையாக பயணிக்கின்ற ஒரு அமைப்பு. இந்த தேர்தல் நம்முடைய இயக்கத்துக்கு ஒரு அமோக வெற்றியை கொடுக்கின்றது மட்டுமல்ல, தமிழ் தேசியத்துடைய உறுதியான பயணத்துக்கு மகத்தான ஒரு ஆணையை கொடுக்கின்ற ஒரு தேர்தலாக நாங்கள் பார்க்கின்றோம். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் இன்று இதனம் வேட்பு மனுக்களை திருகோணமலை மாவட்ட தேர்தல் செயலகத்தில் தாக்கல் செய்தனர். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் இளைஞர் அணி செயலாளர் கேஸ்ரீ பிரசாத், திருகோணமலை மாவட்ட தலைவர் காகுகன் மற்றும் சட்டத்தரணி காண்டிபன் ஆகியோர் திருகோணமலை மாவட்டத்திற்கான வேட்பு மனுக்களை தாக்கல் செய்திருந்தனர். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கட்சியின் வேட்பு மனுவை கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட அமைப்பாளரும் தலைமை வேட்பாளருமான தர்மலிங்கம் சுரேஷ் மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தில் தாக்கல் செய்துள்ளார். இதேவேளை நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனுவை ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினர் இன்றைய தினம் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் தாக்கல் செய்துள்ளனர். ஈழமக்கள் ஜனநாயக கட்சி கொழும்பு மற்றும் வடக்கு கிழக்கில் மாகாணங்களில் போட்டியிட உள்ளதாக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கு மாவட்டங்கள்லையும் கொழும்பு உள்ளடங்களாகவும் ஈழமக்கள் ஜனநாயக கட்சி இபிடிபி இந்த முறை தங்களுடைய வேட்பாளர்களை நிறுத்தி வருகின்றது. மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்ற எங்களுடைய இலக்கை அடைவதற்கு இந்த வர இருக்கின்ற தேர்தலில் எங்களுடைய மக்கள் எங்களுக்கு அமோகமாக வாக்களித்து எங்களை வெற்றி பெற செய்வார்கள் என்று நான் நம்புகின்றேன். விசேட காரணங்கள் என்று அல்ல, ஆனால் கொழும்புலேயும் எங்களுடைய ஆதரவாளர்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இந்த முறை ஒரு கோரிக்கையை விடுத்தபடியினால் நாங்கள் இங்கே இந்த முறை கொழும்புலேயும் போட்டி போடுகின்றோம். புத்தள மக்களும் கேட்டிருக்கின்றார்கள், ஆனால் எங்களுக்கு அந்த நேரம் பொருந்தி வராதபடியினால் நாங்கள் அதை பற்றி நாம் யோசிக்க இல்லை. அண்ட் அங்கே வந்து கொழும்பு வந்து பல மொழி, பல மத, பல இன மக்கள் இருக்கின்றபடியினால் எல்லாரையும் பெண்ணத்துவப்படுத்தி முன்னெடுக்க வேணுமென்ற வகையில் எங்களை தேசிய நல்லிணக்கத்தை இபிடிபி ஆரம்ப காலம் தொட்டு சொல்லி வருகின்ற தேசிய நல்லிணக்கத்தை வெளிப்படுத்துகின்ற வகையில் நாங்கள் அதை அமைத்திருக்கின்றோம். மட்டக்களப்பு மாவட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்காக இதுவரை 17 சுயேட்சை குழுக்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாகவும், 2 சுயேட்சை குழுக்கள் மற்றும் ஒரு அரசியல் கட்சி இதுவரை வேட்பு மனுக்களை சமர்ப்பித்துள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட தெரிவத்தாட்சி அதிகாரியும் மாவட்ட அரசாங்க அதிபருமான ஜே முரளிதரன் தெரிவித்துள்ளார். அத்துடன் அரசாங்க உத்தியோகஸ்தர்கள் நாளைய தினத்துக்குள் தங்களது தபால் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் எனவும் இன்று பிற்பகல் மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் குறிப்பிட்டுள்ளார். 24 ஆண்டு நவம்பர் மாதம் 14 தேதி நடைபெற இருக்கும் பாராளுமன்ற தேர்தலுக்கான சகல ஏற்பாடுகளும் மட்டக்களப்பு மாவட்டத்திலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இம்முறை 449,686 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். 442 வாக்களிப்பு நிலையங்களில் இந்த வாக்களிப்புகள் நடைபெற இருக்கின்றது. தபால் மூலம் வாக்களிப்பதற்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் தேதி நாளைய தினமாகும், அதாவது 8 நவம்பர் போல 4 முதல் 11 வரை வேட்பாளர்கள் தங்கள் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்ய முடியும். இதுவரை 17 வேட்பாளர்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளார். 2 சுயேட்சை குழுக்களும் அகில இலங்கை தமிழ் மக்கள் தேசிய காங்கிரஸும் தங்களுடைய வேட்பு மனுக்களை தாக்கல் செய்துள்ளன. 5 தேர்தல் சட்ட விதி மீறல் முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளன. ஒரு இடத்திலும் தேர்தல் வன்செயல்கள் நடைபெறவில்லை. 11 வரை மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தில் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்ய முடியும். இதுவரை 17 சுயேட்சை குழுக்கள் கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளார்கள். 2 சுயேட்சை குழுக்களும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் என்னும் கட்சியினரும்
இதுவரை தங்களுடைய வேட்பு மனுக்களை தாக்கல் செய்துள்ளார்கள். இலங்கையில் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு 6 கட்சிகளுக்கு ஸ்ரீலங்கா தேர்தல் ஆணைக்குழு தடை விதித்துள்ளது. குறித்த கட்சிகளில் செயலாளர் பதவிகள் தொடர்பில் ஏற்பட்டுள்ள பிரச்சினை காரணமாக நாடாளுமன்ற தேர்தல் குறித்த கட்சிகள் வேட்புமனுக்களை சமர்ப்பிக்க முடியாதென தேர்தல்கள் ஆணைக்குழு விசேட வர்த்தமான அறிவித்தல் மூலம் அறிவித்துள்ளது. இளவரு ஜனநாயக முன்னணி, ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு, ஐக்கிய லங்க பொது இன கட்சி, ஐக்கிய லங்க மகாசபை, லங்கா மக்கள் கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா முற்போக்கு முன்னணி ஆகிய குறித்த கட்சிகளே வேட்பு மனுக்களை தாக்கல் செய்ய முடியாது என அறிவித்துள்ளன. 1981 நாடாளுமன்ற தேர்தல் சட்ட இலக்கம் 1 கீழ் குறித்த கட்சிகள் நாடாளுமன்ற தேர்தலுக்காக வேட்பு மனுக்களை தாக்கல் செய்ய முடியாது என தேர்தல்கள் ஆணையகம் தெரிவித்துள்ளது. அத்துடன் இந்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட தகுதி பெற்ற 77 அரசியல் கட்சிகள் மற்றும் அவற்றின் செயலாளர்களின் பெயர்களையும் தேர்தல்கள் ஆணையகம் வெளியிட்டுள்ளது. ஸ்ரீலங்காவின் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தங்களது சொத்து மற்றும் பொறுப்புகளுடன் தொடர்பான விவரங்களை வேட்புமனுவுடன் சமர்ப்பிக்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு வலியுறுத்தியுள்ளது. இதேவேளை அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள சின்னங்கள் தொடர்பான வர்த்தமான அறிவிப்பையும் தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது. முக்கிய அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்து வேட்பாளர்களும் இந்த விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என ஸ்ரீலங்காவின் தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தேசிய பட்டியலூடாக நாடாளுமன்றத்திற்கு பிரவேசிக்கும் உறுப்பினர்களும் தமது சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பான பிரகடனங்களை சமர்ப்பிக்க கடமைப்பட்டுள்ளனர் எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் 77 அரசியல் கட்சிகள் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாக ஆணைக்குழு கூறியுள்ளது. தேர்தலில் போட்டியிட தகுதியுடைய அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பட்டியலை தேசிய தேர்தல் ஆணைக்குழு வர்த்தமானி அறிவிப்பினூடாக வெளியிட்டுள்ளது. அத்துடன் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் அரசியல் கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள சின்னங்கள் தொடர்பான வர்த்தமானி அறிவிப்பினையும் தேசிய தேர்தல் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது. அரசியல் கட்சிகளுக்கு இன்னும் ஒதுக்கப்படாத சின்னங்களும் இந்த வர்த்தமானி அறிவிப்பில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1981 முதலாம் இலக்க நாடாளுமன்ற தேர்தல்கள் சட்டத்தின் கீழ் செப்டம்பர் 28 திகதியிடப்பட்டு இந்த வர்த்தமானி அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன. ஸ்ரீலங்காவில் 2 ஆயுத கிளர்ச்சியை நடத்திய மக்கள் விடுதலை முன்னணியின் நிறுவனர் ரோகண விஜயவீர ஸ்ரீலங்கா படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்ட நாளுக்கு மறுநாளான நவம்பர் 14 பொது தேர்தல் இடம்பெறவுள்ள நிலையில் ரோகண விஜயவீரவின் மூத்த புதல்வர் உவிந்துவும் தனது தெவேனிய பெற எனப்படும் 2 தலைமுறை கட்சியூடாக இந்த தேர்தலில் போட்டியிடவுள்ளதாக செய்திகள் வந்துள்ளன. உவிந்து விஜய சேர அன்ருகுமார திசாநாயகவின் தலைமையிலான மக்கள் விடுதலை முன்னணி மேற்பார்த்த தேசிய மக்கள் சக்தியை எதிர்ப்பவர் என்பதும் ஜேவிபியின் அடிப்படை கொள்கையான இந்திய விரோத கொள்கை மற்றும் 13 திருத்தம் மீதான எதிர்ப்பு ஆகிய விடயங்களை அன்ருகுமார திசாநாயக்கு கைவிட்டதாகவும் குற்றம் சாட்டி வருகின்றார். ரோகண விஜயவீர ஸ்ரீலங்கா அரசாங்கத்தால் கொல்லப்பட்ட வேளை மிகச்சிறிய குழந்தையாக இருந்து உவிந்து முனைவர் பட்டப்படிப்பை முடித்த நிலையில் எதிர்வரும் தேர்தலில் பொதுஜன பெரமுனவின் தலைவர் நாமல் ராஜபக்சவை எதிர்த்து போட்டியிடவுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. தெவேனி பரபுர எனப்படும் 2 தலைமுறை கட்சி தலைவராக செயற்படும் உவிந்து விஜயவீர குருநாகல் மாவட்டத்தில் கட்சியை முழுமையாக ஒழுங்கமைத்து வருகிறார். இந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தலில் குருநாகல் மாவட்டத்தில் அவர் போட்டியிட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குருநாகல் மாவட்டத்தில் பொது தேர்தலில் போட்டியிட உள்ளதாக தகவல்கள் வெளியாகிய நிலையில் அதனை நாமல் தரப்பினர் நிராகரித்திருந்தனர். திருகோணமலை மற்றும் அம்பாறையில் இலங்கை தமிழரசு கட்சியுடன் இணைந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி போட்டியிடுவதற்கு திட்டமிட்ட போதிலும் அதற்கு தமிழரசு கட்சி மறுப்பு தெரிவித்தமை கவலைக்குரியது என புளொட் கட்சியின் தலைவர் சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார். குறித்த 2 மாவட்டங்களிலும் தமிழர் பிரதிநிதித்துவம் இல்லாமல் போகும் அபாயம் காணப்படும் சூழலில் தமிழ் கட்சிகள் இணைந்து போட்டியிடுவதே சிறந்தது என்றும் அவர் கூறியுள்ளார். வடகிழக்கில் நாங்கள் எங்களை பொறுத்தமட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் போட்டியிடுவதாகத்தான் இருக்கின்றோம். ஆனால் கிழக்கிலே திருகோணமலையிலும் அம்பாறையிலும் ஒரு பலவீனமான நிலையிலே தமிழ் சமூகம் சிவித்து கொண்டிருக்கின்றது. அங்கு ஒரு ஆசனம் எடுப்பது என்றால்
அங்கு போட்டி போடக்கூடிய தமிழ் கட்சிகள் அனைத்தும் ஒன்றாக கேட்பதன் மூலம்தான் அந்த ஆசனத்தை உறுதி செய்ய முடியும். இதன் காரணமாக நாங்கள் தொடர்ந்து தமிழர் கட்சியுடனும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றோம். அதனுடைய தலைவர் சேனாதி எண்ணர் செயலாளர் டாக்டர் சத்தியலிங்கம் அவர்கள், இப்போது தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய தலைவர் ஸ்ரீதரன் இவர்கள், நான், சுரேஷ் செல்வம், இப்படி அனைவருமாக பேச்சுவார்த்தைகள் நடத்தியிருக்கின்றோம். அவர்கள் இது சம்பந்தமாக அவர்களுக்கும் எங்களுக்கும் இடையில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு புரிந்துணர்வு என்று சொல்ல முடியாது, ஒரு ஏற்றுக்கொண்டோம். இது சரியான விஷயம்தான். அதாவது திருகோணமலையில் தமிழர் கட்சி சின்னத்திலும், அம்பாறையில் எங்களுடைய சின்னமாகிய சங்க சின்னத்திலும் கேட்பது என்று நாங்கள் கருத்தளவில் ஒத்துக்கொண்டிருந்தோம். அவர்கள் தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு கூட்டத்திலே பேசிவிட்டு வருவதாக சென்றார்கள். மத்திய குழு கூட்டத்திலேயோ அல்லது அவர்களுடைய பொலிட்பீரோவிலேயோ அதற்கு எதிரான ஒரு தீர்மானம் எடுத்து அவர்கள் 7 மாவட்டங்களிலும் தமிழரசு கட்சி சின்னத்திலே போட்டியிடுவதாக முடிவெடுத்திருக்கின்றார்கள். இது வந்து உண்மையிலே ஒரு மிக கஷ்டமான விஷயம் என்னவென்றால், இந்த 2 மாவட்டங்களிலும் எங்களுடைய பிரதிநிதித்துவத்தை இழக்கக்கூடிய ஒரு தன்மை ஒன்று உருவாகி இருக்கின்றது. ஆகவே அப்படியான ஒரு நிலப்பாடு ஒன்று உருவாகி இருக்கின்றது. ஆகவே இன்னும் பிந்திவிடவில்லை. அவர்கள் இதை நன்றாக உணர்ந்து கொண்டு திருகோணமலையிலே வீட்டு சின்னத்திலும், அம்பாறையிலே எங்களுடைய சின்னத்திலும் கேட்பதன் மூலம் நாங்கள் ஒவ்வொரு பிரதிநிதித்துவத்தை அங்கு உறுதி செய்ய முடியும் என்றால், அந்த 2 மாவட்டங்களுமே மிக 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 பலவீனமாக இருக்கின்றதும் தமிழ் மக்களை பொறுத்தமட்டில், அதை உறுதி செய்வதற்கு ஆக குறைந்த ஒரு அங்கத்தவர்களையாவது தெரிவு செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமாக இருந்தது. ஆனால் அவர்கள் அதை மறுத்து நிற்பது ஒரு நல்ல செய்தி அல்ல தமிழ் மக்களுக்கு. இருந்தாலும் நாங்கள் இன்னும் தொடர்ந்து முயற்சித்து ஒரு சுமூகமான முடிவுக்கு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பெரு விருப்பமாக இருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் மக்களின் வாக்குகளை பெற்றுக்கொள்வதற்காக தேசிய மக்கள் சக்தியின் பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி வருவதாகவும், அவர்களினால் தமிழ் மக்களின் இனப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வை வழங்க இயலாது என்றும் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவரும் பனி மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியுடன் இணைந்து நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட தமிழ் இளைஞர்கள் ஆர்வத்துடன் உள்ளமை வருத்தம் அளிப்பதாக இன்றைய தினம் மன்னாரில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் குறிப்பிட்டுள்ளார். தென்னிலங்கையிலே சிங்கள மக்கள் அந்த அமைச்சர்கள் மீது, அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய இந்த ஊழல் மோசடிகள் சம்பந்தமாக ஜேவிபிக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அந்த அலை வந்து எங்களிடம் இப்பொழுது பரவியிருக்கு. அந்த ஜேவிபியோடு போட்டியிடுகின்ற சந்தர்ப்பங்களை கூடுதலாக எங்களுடைய இளைஞர்கள் ஆர்வத்தோடு இருக்கிறார். என்னை பொறுத்த மட்டிலே ஜேவிபி ஒரு தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனையை தீர்க்கின்ற அல்லது தீர்த்துவிடும் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. அவர்கள் இப்பொழுது இந்த தேர்தல் ஆசனங்களை கூடுதலாக கைப்பற்ற வேண்டும் என்று சில நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார். அந்த வகையில் எங்களுடைய இனப்பிரச்சனை என்பதாக இருக்கலாம், அல்லது எங்களுடைய நிலங்கள் அபகரிக்கின்ற செயல்பாடாக இருக்கலாம், அல்லது இந்த அண்மை காலங்களிலே கடந்த காலங்களிலே நாங்கள் அனுபவிக்கின்ற அத்தனை பிரச்சனைகளையும் கொடுமைகளையும், துப்பாக்கி சத்தம் இல்லாத எங்களுடைய தேசத்தை அபகரிக்கின்ற நிலைப்பாடுகளையும் இந்த ஏவிபி அரசாங்கம் நிறுத்துமா என்ற கேள்வி இருக்கிறது. ஆகவே ஒரு அரசாங்கம் வந்திருக்கிறது, அது ஊழலற்ற அரசாங்கமாக இருக்க வேண்டும் என்ற மக்களுடைய விலாசை என்ன பொறுத்த முடியலே தவறு என்று இல்லை. ஆனால் அது ஒட்டுமொத்தமாக வடக்கு கிழக்கிலே அது பரவி இருப்பது எங்களுடைய தேசியத்தையும் எங்களுடைய பிரச்சனைகளையும் நீத்து போகின்ற வகையிலே அது இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வெளிநாட்டு சமையல்காரர்களையோ வெளிநாட்டு உணவுகளையோ மேலதிக பாதுகாப்பையோ கோரவில்லை என ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவரும் ருவன் விஜயவர்தன தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கவுக்கான பாதுகாப்பை விலக்கிக் கொள்ளும் உத்தரவு மீளப்படுத்தப்பட்டுள்ளதாக பதில் காவல்துறை மா அதிபர் வெளியிட்ட கருத்தை கட்சி நம்புவதாகவும், அவருக்கு மீண்டும் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் ருவன் விஜயவர்தன வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்படுகின்றது. ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கேவிற்கு எதிராக சமூக வலைதளங்களில் சேறுபூசும் பிரச்சாரம் இடம்பெறுவதை அவதானித்துள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் சுட்டிக்காட்டினார். இந்த அறிக்கைகள் அனைத்தும் முற்றிலும் பொய்யானது எனவும், இவ்வாறான செயற்பாடுகளை கண்டிப்பதாகவும் ருவன் விஜயவர்தன குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கேவின் பாதுகாப்பு உத்தியோகஸ்தர்கள் மீளப்பெறப்பட்டு அந்த அதிகாரிகள் தாம் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ள காவல்துறை பிரிவுகளில் அறிக்கையிடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் சமூக ஊடகங்களில் அறிக்கைகளில் வெளியாகியுள்ளது எனவும் அவர் கூறியுள்ளார். எனினும் இதனை நிராகரித்துள்ள பதில் காவல்துறை மா அதிபர், சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் முன்னாள் ஜனாதிபதிக்கான பாதுகாப்பை தொடர்ந்தும் வழங்குவார்கள் என கூறிய கருத்தை தாம் நம்புவதாகவும் ருவன் விஜயவர்தன குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதியோ அல்லது அவரது பாரியார் மைத்ரி விக்ரமசிங்கவோ
ஜனாதிபதி மாளிகையை தமது தனிப்பட்ட பாவனைக்கு பயன்படுத்தப்படவில்லை எனவும் அவர்கள் அதை உத்தியோகபூர்வ பணிகளுக்கு மட்டுமே பயன்படுத்தினார்கள் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வெளிநாட்டு சமையல்காரர் மற்றும் வெளிநாட்டு உணவுகளை கேட்டதாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டு உண்மைக்கு புறம்பானது என கூறியுள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் ஜனாதிபதி இல்லத்திற்கான உணவுகள் உள்ளூரிலே பெறப்பட்டதாகவும் கூறினார். ஜனாதிபதி இல்ல சமையலறை என சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் காணொலி முற்றிலும் பொய்யானது எனவும் அறிவு குறைந்தவர்களை இவ்வாறான காணொலிகளை பரப்புவார்கள் எனவும் ருவன் விஜயவர்தன விமர்சித்துள்ளார். தேசத்திற்காக பணியாற்றிய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் நடத்தைகளை சீரழிக்க முயலும் சேறுபூசும் பிரச்சாரத்தில் வருத்தமடைவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான வழக்கின் தீர்ப்புக்கு அமைய நிலுவையாக இருந்த 65 மில்லியன் ரூபாய் இழப்பீட்டுத் தொகையை முன்னாள் அரசு புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் நிலந்த ஜெயவர்த்தன செலுத்தியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பாக வழங்கப்பட்ட முன்கூட்டிய புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் செயற்பட தவறியதாக குற்றம் சாட்டி நிலந்த ஜெயவர்த்தனவிற்கு எதிராக தொடரப்பட்டுள்ள அடிப்படை உரிமை மனு மீதான விசாரணையிலேயே இந்த விடயம் தெரிய வந்துள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பாக முன்னெச்சரிக்கைகள் வழங்கிய போதிலும் அந்த தாக்குதலை தடுக்க தவறியமை தொடர்பாக கடந்த 2023 நிலந்த ஜெயவர்த்தன உள்ளிட்ட பல முன்னாள் அரசாங்க அதிகாரிகள் குற்றவாளிகள் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது. நிலந்த ஜெயவர்த்தன முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால ஸ்ரீசேன, முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ மற்றும் முன்னாள் தேசிய புலனாய்வு பணிப்பாளர் சிசிர மெண்டிஸ் ஆகியோர் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர்களது தனிப்பட்ட சொத்துக்களிலிருந்து இழப்பீடு வழங்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த தீர்ப்புக்கு அமைய மொத்தமாக 75 மில்லியன் ரூபாய் இழப்பீட்டை நிலந்த ஜெயவர்த்தன பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்க தவறும் பட்சத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்படும் என கடந்த செப்டம்பர் 1 சட்டம் அதிபர் நீதிமன்றத்திற்கு அறிவித்திருந்தார். இந்த நிலையில் நிலுவையாக இருந்த இழப்பீட்டு தொகையை தனது கட்சிக்காரர் செலுத்தியுள்ளதாக நிலந்த ஜீவர்த்தனவின் சட்டத்தரணி உச்சநீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளமை தெரிய வந்துள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளில் ஒரு பகுதியாக கடந்த 7 ஜூலை முதல் நிலந்த ஜீவர்த்தனவிற்கு கட்டாய விடுவிப்பு வழங்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க தலைமையிலான 2 வாரங்களே ஆன அரசாங்கம் எதிர்த்தரப்பை அரசியல் ரீதியாக வேட்டையாடும் செயற்பாடுகளை ஆரம்பித்துள்ளதாக கோட்டாபய ராஜபக்சவின் முன்னாள் பிரத்யேக செயலாளர் சுகீஸ்வர பண்டாரா குற்றம் சாட்டியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் வீட்டின் மீதான தாக்குதல் தொடர்பாக வாக்குமூலம் பெறுவதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டிருந்த போது அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். நுகைகுட மிரிகானையில் உள்ள கோட்டாபய ராஜபக்சவின் இல்லத்தின் மீது கடந்த 2022 ஜூலை மாதம் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட சம்பவம் தொடர்பாக வாக்குமூலம் வழங்குவதற்காக அவரின் முன்னாள் பிரத்யேக செயலாளர் சுகீஸ்வர பண்டார இன்று குற்றப் புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியிருந்தார். கோட்டாபய ராஜபக்சவின் வீட்டின் மீது தாக்குதல் நடத்திய சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரி யார் மற்றும் அவரை கொலை செய்வதற்கு முயற்சி செய்த நபர் யார் என்பது தொடர்பாக வாக்குமூலம் வழங்குவதற்காக தாம் அழைக்கப்பட்டிருந்ததாக சுகீஸ்வர பண்டார கூறியுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக பாரபட்சமற்ற விசாரணை நடத்தப்படவில்லை என சுட்டிக்காட்டியுள்ள அவர், தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அவர்களின் அரசியல் ரீதியான வேட்டையாடும் செயற்பாடுகளை ஆரம்பித்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். அரசாங்கம் அமைக்கப்பட்டு 14 நாட்களே சென்றுள்ளதாக கூறியுள்ள சுகீஸ்வர பண்டார தேர்தல் மேடைகளில் பொய்யான உறுதிமொழிகளை வழங்கும் அரசியல் கலாச்சாரத்தை முடிவுறுத்தி முன்னுதாரணமான அரசியல் கலாச்சாரத்தை அனுரகுமார திசநாயக்க உருவாக்குவார் என தாம் நம்பியதாகவும் கூறியுள்ளார். எனினும் 14 நாட்கள் செல்வதற்குள் அரசாங்கத்தினால் முட்டை, வெங்காயம் மற்றும் உருளைக்கிழங்கின் கட்டுப்பாட்டு விலையை பேண முடியவில்லை என்பதுடன் வாக்குறுதி அளித்தவாறு எரிபொருளுக்கான விலையையும் குறைக்க முடியாது போயுள்ளதாகவும் சுகீஸ்வர பண்டார குற்றம் சாட்டியுள்ளார். இவ்வாறான பின்னணியில் பங்குரோத்து அடைந்துள்ள அரசாங்கம் எதிர்த்தரப்பில் உள்ளவர்களை ஒடுக்குவதற்கு ஆரம்பித்துள்ளதாக கோட்டாபய ராஜபக்சவின் முன்னாள் பிரத்யேக செயலாளர் சுகீஸ்வர பண்டார மேலும் சாடியுள்ளார். இலங்கையின் பொருளாதார அபிவிருத்தி மற்றும் பொருளாதார மறுசீரமைப்பு வேலை திட்டங்களுக்கு ஒத்துழைக்கும் வகையில் உலக வங்கி குழுமத்துக்கு சர்வதேச அபிவிருத்தி சங்கத்தினால் மேலும் 200 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்குவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதே நேரம் இலங்கையின் பொருளாதார முன்னேற்றத்திற்காக சுற்றுலாத்துறை மேம்பாட்டு அவசியமான வசதிகளுக்கான நிதியுதவிகளை வழங்க ஆசிய அபிவிருத்தி வங்கி தீர்மானித்துள்ளது.
இலங்கையின் பொருளாதார அபிவிருத்தி மற்றும் பொருளாதார மறுசீரமைப்பு வேலை திட்டங்களுக்கு ஒத்துழைக்கும் வகையில் உலக வங்கி குழுமத்தின் சர்வதேச அபிவிருத்தி சங்கத்தினால் மேலும் 200 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்குவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதற்கான ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடும் நிகழ்வு இன்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. குறித்த ஒப்பந்தத்தில் ஸ்ரீலங்கா நிதியமைச்சின் செயலாளர் KM மஹிந்த ஸ்ரீவத்தன மற்றும் உலக வங்கியின் இலங்கைக்கான பணிப்பாளர் டேவிட் சிட்லின் ஆகியோரும் கையொப்பமிட்டனர். இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு நிலைப்படுத்துதல் மற்றும் பொருளாதாரத்தை சுமூக நிலைக்கு கொண்டு வருவதற்கான அபிவிருத்தி கொள்கைகளுக்கு நிதியளிக்கும் வேலை திட்டத்தின் 2ம் கட்டத்தின் கீழ் இந்த நிதியுதவி வழங்கப்படவுள்ளது. இந்த வேலை திட்டத்தின் முதல் கட்டம் 2023ம் ஆண்டு செயற்படுத்தப்பட்டதுடன் பிரதான 3 துறைகளின் கீழ் 7 வேலைத்திட்டங்கள் முழுமைப்படுத்தப்பட்ட பின்னர் 500 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவியை இலங்கை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த நிதி வசதியை பெற்றுக்கொள்ள தகுதி பெற வேண்டும் எனில் அரசாங்கத்தினால் குறிப்பிடப்பட்ட 3 பிரிவுகளின் கீழ் 9 வேலைத்திட்டங்கள் முழுமைப்படுத்தப்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த நிதி வசதியின் 2ம் கட்டத்தை பெற்றுக் கொடுப்பதற்காக உலக வங்கி சபையின் அனுமதி கிட்டியுள்ளதுடன் ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டதன் பின்னர் அது நடைமுறைக்கு வரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இலங்கையின் சுற்றுலா, வலுசக்தி மற்றும் சிறுதொழில் துறைகளின் அபிவிருத்திக்கு நிதி உதவியை வழங்குவதாக ஆசிய அபிவிருத்தி வங்கி உறுதியளித்துள்ளது. இலங்கையின் பொருளாதார அபிவிருத்திக்காக ஆசிய அபிவிருத்தி வங்கியினால் இதுவரை முன்னெடுக்கப்பட்டு வரும் அனைத்து ஒப்பந்தங்களும் தொடர்ந்து முன்னெடுத்து செல்லப்படும் எனவும் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் இலங்கைக்கான பதிவிட பிரதிநிதி டகபூமி கடோனா தெரிவித்துள்ளார். அதன்படி சுற்றுலாத்துறையின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான நிதி வழங்கப்படவுள்ளது. ஜனாதிபதி அனுருகுமார திசா நாயகவின் வேண்டுகோளுக்கு இணங்க வடக்கில் சுற்றுலாத்துறை அபிவிருத்தியை மேம்படுத்த உதவிகளை வழங்கவும் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் இலங்கைக்கான பதிவிட பிரதிநிதி டகபூமி கடோனா இணக்கம் தெரிவித்தார். அதேபோல் இலங்கையில் வலுசக்தி மற்றும் சிறுதொழில் முயற்சிகளை மேம்படுத்த தேவையான நிதியுதவிகளை வழங்கவும் நிதித்துறையின் முன்னேற்றத்திற்கு தேவையான நிதியுதவிகளை வழங்கவும் ஆசிய அபிவிருத்தி வங்கி இணக்கம் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கான முன்னெடுப்பு பிரதானி சொல்பத் மொம்பேடோவா, நிதியமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவத்தன, பணிப்பாளர் நாயகம் DAP அபேசுகிர, பணிப்பாளர் உதயனி, உடுகக பத்துவே, சிரேஷ்ட பொருளாதார அதிகாரிகளான ஹசித விக்ரமசிங்க மற்றும் லக்ஷினி பெர்னாண்டோ ஆகியோரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். கொழும்பு தாமரை கோபுரத்தின் கண்காணிப்பு தளத்திலிருந்து விழுந்து பாடசாலை மாணவி ஒருவர் இன்று உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் இன்று மதியம் இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கொழும்பு தாமரை கோபுரத்தின் 29வது தளத்திலிருந்து குறித்த மாணவி விழுந்து உயிரிழந்துள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த மாணவி சர்வதேச பாடசாலை ஒன்றில் கல்வி கற்பவர் எனவும் மாணவியின் பையிலிருந்து பாடசாலை காலணிகள் உட்பட சில உடைமைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 18 வயதுடைய குறித்த மாணவி தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்துக் கொண்டாரா அல்லது தவறுதலாக கீழே விழுந்தாரா என்பது தொடர்பில் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். குறித்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். ஸ்ரீலங்காவின் தலைநகர் கொழும்பு உட்பட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை தமிழர் தாயக பகுதிகளான கிழக்கு உட்பட பல மாகாணங்களில் அடுத்த 24 மணித்தியாலங்கள் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யும் எனவும் எதிர்வு கூறப்படுகின்றது. இலங்கையின் பல பகுதிகளில் நேற்று முதல் இடியுடன் கூடிய கடும் மழை பெய்துள்ளதை அடுத்து பல இடங்களில் வெள்ள நிலைமை ஏற்பட்டுள்ளது. இன்று காலை 6 மணியுடன் நிறைவடைந்து கடந்த 24 மணித்தியாலங்களில் வெகுவெளியில் 174.66 மீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. வீதிகளில் வெள்ளநீர் தேங்கியதால் கொழும்பில் கடுமையான வாகன நெரிசல்களும் ஏற்பட்டிருந்தன. களுத்துறை, காலி உள்ளிட்ட மாவட்டங்களின் சில பகுதிகளிலும் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. இதன் காரணமாக தாழ்நில பகுதிகள் சில வெள்ளநீரில் மூழ்கியுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. இதேவேளை நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று இரவு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. தமிழர் தாயக பகுதிகளான யாழ்ப்பாணம், மன்னார், திருகோணமலை, மட்டக்களப்பு,
ஆகிய மாவட்டங்களில் நாளை மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளது. மேல் சப்ரகமுக, மத்திய உவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும், காலி, மாதிரை மற்றும் புத்தளம் மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடும் எனவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இடியுடன் கூடிய மழையின் போது ஏற்படும் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களின் பாதிப்புகளை குறைப்பதற்கு போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. மேலும் சில உள்ளூர் செய்திகள் தொடர்கின்றன. இலங்கைக்கு சட்டவிரோதமான முறையில் பெருந்தொகையான இலத்திரனியல் சிகரெட்டுகளை கொண்டு வந்த வர்த்தகர் ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து காவல்துறை போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரிடமிருந்து 20 லட்சம் ரூபாவிற்கும் அதிக பெறுமதி உடைய 1105 இலத்திரனியல் சிகரெட்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் தூய அரசியலுக்காக தேர்தல்களில் பெண்கள் மற்றும் இளைஞர்களை பங்குபற்றுதலை மேம்படுத்துவதற்கான மாவட்ட மட்ட விசேட கலந்துரையாடல் ஒன்று மட்டக்களப்பு தனியார் விடுதியில் நேற்று இடம்பெற்றது. குறித்த கலந்துரையாடலில் மாவட்டத்தில் வாக்காளர்களின் வாக்களிப்பு வீதத்தினை அதிகரித்தல், நிராகரிக்கப்படுகின்ற வாக்களிப்பினை எவ்வாறு தடுப்பது, பெண்கள் இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்புகளை கொடுத்தல் சம்பந்தமான கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டது. இதன்போது தெரிவு செய்யப்படுகின்ற மக்கள் பிரதிநிதிகளுக்கு இருக்க வேண்டிய அடிப்படை அரசியல் பண்புகள் பற்றியும் இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டது. கல்முனை, சாய்ந்தபருது மற்றும் நற்பட்டிமுனை பிரதேச கரைவாக்கு வயல் பகுதிகளில் கடந்த சில நாட்களாக காட்டு யானைகளின் நடமாட்டம் அதிகரித்து காணப்படுவதாக மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். இவ்வாறு வருகை தரும் காட்டு யானைகள் அருகிலுள்ள மக்கள் குடியிருப்பு பகுதிகளுக்குள் உள்நுழைவதுடன் அவர்களுடைய உடைமைகளுக்கும் சேதம் விளைவிப்பதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இதனால் குறித்த யானைகளை சிறுவர்கள் விரட்டும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதுடன் அதனை வனஜீவராசிகள் திணைக்களத்தினர் விரட்ட முயற்சி எடுக்காது வேடிக்கை பார்ப்பதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இலங்கை இஸ்ரேலிய நட்புறவு சங்கம் ஏற்பாடு செய்த 2023 இஸ்ரேலியா கால மரணமான இலங்கையர்கள் இருவர்களின் ஒருவருட பூர்த்தி நினைவு தினம் இன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த நிகழ்வானது இலங்கை சட்ட திணைக்களத்தில் திருமதி சானிகா அவர்களின் தலைமையில் இடம்பெற்றதுடன் நிகழ்வில் இருவரின் ஞாபகார்த்தமாக மரங்கள் நாட்டி வைக்கப்பட்டுள்ளன. செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுமந்திரனின் எதேச்சாதிகாரத்தால் தமிழரசில் அதிகரிக்கும் வெறுப்பு நிலை. கட்சி பதவிகளை துறக்க தயாரான மாவை சேனாதிராஜாவின் இறுதி முடிவில் எதிர்பார்ப்பு. மாமனிதர் ரவிராஜின் துணைவி சசிகலா சங்கு சின்னத்தில் யாழில் போட்டி. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வேட்பு மனுவில் இன்று ஒப்பம். மட்டக்களப்பில் 17 சுயேட்சை குழுக்களுடன் தமிழ் பகுதிகளில் மனு தாக்கல் மும்முரம். யாழில் முன்னணி மற்றும் டக்ளஸ் தரப்பு இன்று வேட்புமனு தாக்கல். ஸ்ரீலங்காவின் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் பதவி விலகல். அரசாங்கம் பழி வாங்குவதாக அலறியடிக்கும் கோட்டாபாயவின் செயலாளர். ஹமாஸின் அக்டோபர் 7 அதிரடியின் ஒருவரிட முடிவில் பெரும் தாக்குதல். லிபனான் மீதான தாக்குதலில் தீயணைப்பு படையினர் பலர் பலி. தமிழகத்தில் இடம்பெற்ற கண்காட்சி மரணங்களால் திமுக அரசுக்கு நெருக்கடி. பொது நிதியிலிருந்து இழப்பீடு வழங்க முதல்வர் ஸ்டாலின் உத்தரவு. இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் .com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.